நம்முடைய பிரச்சனை என்னன்னா, எங்கள் தாத்தா மூலம், பெரியப்பா மூலம், தாய்மாமா மூலம், பெரியவங்க மூலமாக எனக்கு கடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த செய்திகள் என் மூலம், என்னுடைய அடுத்த தலைமுறை மூலம், அதற்கு அடுத்த குழந்தைகளுக்கு கடத்தப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. என்ன அனிமல், என்ன பேர்டு, நம்ம வீட்டை சுற்றி எத்தனை பறவைகள் இருக்குது. பத்து பிள்ளைகளுக்கு வந்து காக்காயை தவிர ஏதாவது பறவையை அடையாளம் காட்ட தெரியுதா? பாம்புகள் பற்றி அவ்வளவு தவறான தகவல்களை சமூகம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. போதாத குறைக்கு நம்மகிட்ட நடக்கூடிய சீரியல்ஸு, சினிமாக்கள், நாகமோகினி ஞாபகம் வச்சுட்டு வந்து பழிவாங்கும். வரலாற்றுக்கும் விஞ்ஞானத்துக்கும் வெளியில் இருக்கிற விஷயங்கள் இதை நம்ம கொஞ்சம் கூட இது தராமல் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்து கடிக்கண்டா, உன்னை கடிக்க முடியலன்னு உன்னுடைய சந்ததி நேரம் கடிக்கும். கருநாகம்னு நம்மள்கிட்ட ஒரு நாகம், குறைஞ்சது 20 அடி நீளம். கருநாகத்தை இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டு கிங் கோப்ரா அப்படின்னான். கிங் கோப்ராவை அப்படியே நம்ம தமிழில் கொண்டு வந்து ராஜநாகம்னு மொழிபெயர்க்கிறோம். எங்கள் காலையில் 6 மணி ஷோவுக்கு 2000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் வரிசையில் நிற்கிறிய. தமிழ் சமூகத்தில் உத்தேசமாக 400 பப்ளிஷர்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்தில் புத்தக விற்பனை நடக்கூடிய டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 150 கோடி இருந்தால் அதிகம். ஆனால் ஒரு திரைப்படத்தினுடைய டேர்ன் ஓவர் 700 கோடி, 800 கோடி, 900 கோடி, 1000 கோடி. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆய்வு நூல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கிற கடல் மீன்களுடைய எண்ணங்களை சொல்லுது. எத்தனை மீன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 964 மீன் சொல்கிறான். இதில் 4 மீன் உண்ண தகுதியற்றதுங்கிறான். ஒரு மீனுடைய பேர் பேரை கூட தெரியாமல் இது என்ன திங்கிறோன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? எல்லோருக்கும் வணக்கம். அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம ராயல்ட்டி தர வேணும். இதை மறுகண்டுபிடிப்பு செய்து தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு திரும்ப வழங்கிய பெருமை நமது ரஜினிகாந்த் சாருக்கு தான் உண்டு. ஒரு திரைப்படத்தின் மூலம் மகிழ்ச்சிங்கிற சொல்லை சொன்னதுக்கப்புறம் தான் தமிழ் திரும்ப அந்த சொல்லை வந்து மறுகண்டுபிடிப்பு செய்தான். அப்படி சொன்னதுக்காக தான் இந்திய அரசாங்கம் அவருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது கொடுத்தது, ஒரு சொல்லை கண்டுபிடிச்சதுக்காக. அது உண்மையிலே பெரிய விஷயந்தான். புத்தகங்கள்னு சொல்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயம் அல்ல. இன்றைக்கி என்னுடைய பேரன் பேத்திகளுடைய வயதை ஒத்தவர்கள் 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படிக்கிற போது என் மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தது. நாங்கள் கூட்டு குடும்பம், எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா வீட்டிலேயுமா 13 பேர், நான் மூத்தவன். எனக்கு முக்கா கலைஞ்சியில் ஒரு மோதிரம் போட்டாங்க, நான் மைத்துனனுங்கிற காரணத்தினால. நான் யாருக்கும் சொல்லாமல் 15 நாளில் அந்த மோதிரத்தை விற்றுட்டேன். விற்று சினிமா பார்க்க போகல. முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு டிக்ஷனரி வாங்கினேன் நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது. இந்த டிக்ஷனரி இன்னும் பத்திரமாக இருக்குது. நான் மோதிரத்தை விற்றுட்டேங்கிறது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சித்தப்பா சித்திக்கு தெரிய வர்றதுக்குள்ளே 2-3 வருஷம் கடந்து போச்சு. அதனால் அவங்க கேட்க மறந்து போயிட்டாங்க. அப்புறம் புத்தகங்கள் எனக்கு ஈட்டித்தருவது தேடித்தருவது அவ்வளவு சாமானியமான விஷயம் அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, அதனுடைய தலைப்பு வாட் தே டு நாட் டீச் யூ இன் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்டு. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் கற்றுத்தராத செய்திகளை புத்தகங்கள் கற்றுத்தரும். ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்னு ஒரு நாவல், ஆங்கில நாவல், நோபல் பரிசு பெற்ற நாவல், 80 பக்கம் தமிழில் மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கு. அந்த நாவலினுடைய அடிப்படையான விஷயம் காதலன் காதலி சண்டை போட்டி பொறாமை வெட்டு குத்து வஞ்சம் தீர்த்தல் ஒன்றும் கிடையாது. சீகல்ங்கிற ஒரு பறவை, சீகல் தான் நீங்கள் என்னை தேடி கண்டுபிடிச்சிடலாம், புறாவை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஒரு சீகல் வந்து அதனுடைய பேர் நாவலாசிரியர் வைக்கிறாரு ஜோனதான் லிவிங்ஸ்டன் அப்படின்னு. அது சூரியனை நோக்கி பறக்க முயற்சி செய்கிறது, அவ்வளோதான் நாவலுடைய ஒன்லைன்.
அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறது. குட்டிக்கரணம் போடுது, கால் உடையுது, திரும்ப பறக்குது. சூரியனை நோக்கி பறக்க முனைஞ்சால் என்னாகும், சூரியனை போய் சேர முடியுமா? எத்தனை லைட் இயர்ஸுக்கு அந்த புறம் அந்த சூரியன் இருக்குது, எவ்வளவு வெப்பம் இருக்கும்? இந்த செய்தி எனக்கு எதற்காக கிடைக்குது? நீ வந்து சந்திரனை தொடுவதற்கு முயற்சி செய்தால்தான் பாட்டி முக்கையாவது தொட முடியும் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. உலகத்தில் எனக்கு ஏதாவது சாதிச்சு ஆகணும்னா நான் முயற்சி செய்தி ஆகணும். ராமாயணத்தில் ரெண்டு பறவைகள் முக்கியமான பறவைகள், ஒன்று ஜடாயு, இன்னொன்று சம்பாதி, ரெண்டும் கழுகு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சம்பாதி அண்ணங்கழுகு, சடாயு தம்பி கழுகு, ரெண்டும் தமிழ் பேசுகிற கழுகுகள். கழுகு எப்படி தமிழ் பேசும்? பேசும். எழுத்தாளன் கையில் வந்ததுன்னா கழுகும் தமிழ் பேசும், கரடியும் தமிழ் பேசும், புலியும் தமிழ் பேசும். ரெண்டு கழுகுகளும் சின்ன குழந்தையாக இருக்கிற போது சூரியனை நோக்கி பறக்க முயற்சி செய்கின்றன. இப்படி பறந்துகிட்டு இருக்கு. சூரியனை நெருங்க நெருங்க சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் கழுகுகளின் இறகுகள் கருக ஆரம்பிக்கின்றன. கருக ஆரம்பிக்கிற போது சம்பாதி அண்ணங்கழுகு, சடாயு கதை உங்களுக்கு தெரியும், நான் கதைக்குள்ளே போகலை. அண்ணங்கழுகு சம்பாதி இப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற கழுகு ஜடாயு கழுகுக்கு மேலே போய் இப்படி பறக்குது. ஏன் பறக்கணும்? என் சிறகு கருகி நான் விழுந்தாலும் பரவாயில்ல, என் தம்பியினுடைய சிறகுகள் பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் புத்தகம் எனக்கு தருகிற செய்தி. என் கால் உடைஞ்சாலும் பரவாயில்லடா, இலக்கியத்துக்குள்ளே ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்குது. எதுக்காக புத்தகத்தை படிக்கணும்? படிப்பது என்பது ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க எனக்கு. பலர் வந்து குடிப்பது என்பது ஒரு வியாதின்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம். படிப்பது வியாதி அல்ல. பாடப்புத்தகத்திற்கு வெளியே நீ என்ன கற்றுக்கொள்கிறாய்ங்கிறது தான் விஷயம். பனைமரம் பற்றி எங்கேயாவது பாடப்புஸ்தகத்தில் ஒரு லெசன் இருக்கா? முருங்கை மரம் பற்றி ஒரு பாடம் இருக்கா? நான் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்கேன், நான் கொஞ்சம் தாமதமாக போகிறவன். ஒரு பெரியவர், 75 வயசு இருக்கும், தன்னுடைய பேத்தியை 3வது வகுப்பு 2வது வகுப்பு படிக்கிற பேத்தியினுடைய பையை வச்சுருக்காரு, டிஃபன் பாக்ஸ் பையை வச்சுருக்காரு, ஸ்கூலுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு, நடக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அவர் தன்னுடைய பேத்திட்ட கேட்குறாரு, நேம் எனி 5 வெஜிடபிள்ஸ். அது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி கேபேஜ், கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, டொமேட்டோ. நான் அவரை தோளை தொட்டு, ஐயா புடலங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், வழுதுணங்காய், சோரக்காய் சொன்னால் நாக்கு அழுகிருமான்னு. அந்த குழந்தை இதுக்கு வெளியில் எதுவும் கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? நம்முடைய பிரச்சனை என்னன்னா, எங்கள் தாத்தா மூலம், பெரியப்பா மூலம், தாய்மாமா மூலம், பெரியவங்க மூலமாக எனக்கு கடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த செய்திகள் என் மூலம், என்னுடைய அடுத்த தலைமுறை மூலம், அதற்கடுத்த குழந்தைகளுக்கு கடத்தப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. மீன்ங்கிற சொல் தெரியும், பேர்டுங்கிற சொல்லு தெரியும், அனிமல்ங்கிற சொல்லு தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. எஸ் ஐ ஈட் ஃபிஷ், என்ன ஃபிஷ் தெரியாது, என்ன அனிமல், என்ன பேர்டு. நம்ம வீட்டை சுற்றி எத்தனை பறவைகள் இருக்குது, 10 பிள்ளைகளுக்கு வந்து காக்காயை தவிர ஏதாவது பறவையை அடையாளம் காட்ட தெரியுதா? வீட்டை சுற்றி மைனா வருது, கொக்கு வருது, கோழி வருது, புறா வருது, மயில் வருது, நாகன வாய்ப்புள்ளங்கிற மைனா வருது, செம்போத்துங்கிற செண்பகம் வருது, சாம்பல் குருவி வருது, சிட்டுக்குருவி வருது. ஆனால் இதை எதுவும் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாது. அம்மா பேர்டு வந்திருக்கு அல்லது குருவி வந்திருக்கு தமிழில். இந்த தொடர்ச்சி அறுபட்டு போகிற ஒரு விஷயம் மிகுந்த கவலை அளிக்கிற விஷயமாக இருக்குது. இதற்கு புத்தகம் ஒரு பெரிய மாற்றாக இருக்க முடியும். ஒருத்தர் காலேல்கர்னு பேர், மகாராஷ்டிரியன், காக்கா காலேல்கர்னு சொல்லுவாங்க. 1962 அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அவர் சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியோட வாழ்ந்தவர், காந்தியோட கூடவே இருப்பார். அவர் வந்து ஜீவன் லீலா அப்படின்னு ஒரு புத்தகம், மராட்டியில் எழுதப்பட்ட புத்தகம். அது 1962 தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி ஸ்டாலில் 10 ரூபா விலைக்கு அந்த புத்தகத்தில் தள்ளிபடு விலைக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு 10 புஸ்தகம் வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கு பரிசளித்தேன். இப்போ அதுக்கு மறுபதிப்பு இல்லை. அந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன?
இந்திய திருநாட்டில் பாயக்கூடிய அத்தனை நதிகள் பற்றியும் தகவல்கள். கோதாவரி எங்கே உற்பத்தியாகுது, எங்கே போய் சேருது, வழியில் சந்திக்கிற நகரங்கள் என்ன, வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்ன, என்ன விவசாயம் நடக்குது, எத்தனை ஏக்கர் பாசனம் நடக்குது, மகாநதி எத்தனை கிளைகள் இருக்குது, உபநதிகள் எத்தனை, கிளை நதிகள் எத்தனை. ஜோக் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அருவி. அருவி நம்முடைய அற்புதமான சொல். அவன் வாட்டர் ஃபால்ஸ் சொன்னான், நாம் அதை தமிழில் மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிங்கிறோம். அருவிங்கிற அற்புதமான சொல் நமக்கு வேண்டாம், நீர்வீழ்ச்சிங்கிற சொல் நமக்கு அறிமுகமாயிடுச்சு. அவர் ஜோக் ஃபால்ஸ் பார்க்க போகிறாரு, மகாத்மா காந்தியை கூப்பிடுறாரு. இந்தியாவிலேயே மிக உயரமான இடத்துல இருந்து ஒரு அருவி விழுந்து கொண்டிருக்கிறது, நான் பார்க்க போகிறேன், வாரும்னு கூப்பிடுறாரு பெரியவரை. பெரியவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு நேரம் இல்லைப்பா, நீ போய் பார்த்துட்டு வாங்குறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இலக்காரமாக பார்த்து சிரிக்கிறாரு. காந்தி சொல்கிறாரு, அதை விட உயரமான அருவியை நான் பார்த்துருக்கேனே. இவர் நினைக்கிறாரு மனசுக்குள்ளே இந்த கிழமை எங்கே போய் இந்த அருவியை பார்த்தான். காந்தி பதில் சொல்கிறாரு, நான் மழையை பார்த்துருக்கனே அப்படிங்கிறார். இந்த செய்தி எனக்கு கிடைக்கிறது அந்த புத்தகத்திலேருந்து கிடைக்குது, மழையை கூட ஒரு அருவியாக பார்க்குறான். எல்லா புத்தகங்களும் ஏதோ ஒரு தகவலை எனக்கு தந்துக்கிட்டே இருக்குது. எந்த புத்தகமும் மோசமான புத்தகம் கிடையாது. புத்தகங்கள் செய்யக்கூடிய சாதனைகளை நம்ம லேசில் மதிப்பிட முடியாது. நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகளுக்கு சொல்கிறேன், என் வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் புத்தகங்கள் கிடக்கும். ஒரு 6 வயசு 8 வயசு பிள்ளைகள் வந்தோடனே பெற்றோர்கள் சொல்கிறது, புதுசாக தொடாத, கிழிச்சிருவா கிழிச்சிருவா, கிளவை கிளவை, நீ போட்டிருக்கூடிய சட்டை 2400 ரூபா, நீ போட்டிருக்கூடிய ஷூ 8000 ரூபா, அது வந்து கிழியவே கிழியாதா, 120 ரூபா புத்தகம், 80 ரூபா புத்தகம், கிழிஞ்சா கிழிச்சிட்டு போட்டு வேறு வாங்கிக்கிறேன். நான் புத்தக கண்காட்சிகளுக்கு போனால் மத்தியானம் தங்கமூர்த்தியோட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்புகள் பற்றி ஒரு புத்தகம் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. வேற்று மொழியில் எழுதப்பட்ட புத்தகம், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. நான் இந்த மொழிபெயர்ப்பு வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இப்போ இன்றைக்கி அது பிரிண்டில் இல்லை. 36 ரூபா விலை உள்ள புத்தகத்தை 18 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 50% டிஸ்கவுண்ட்டில். நான் 10 புத்தகம் வாங்கி என் வீட்டுக்கு வரக்கூடிய பசங்களுக்கு கொடுப்பேன். அதில் சில பையங்க என் காலனியில் சைக்கிள் ஓட்டுறவன், சைக்கிள் ஓட்டி இறங்கி நின்று, தாத்தா 32 பக்கம் படித்தாச்சுன்னு சொல்லிட்டு போவேன் என்கிட்ட. பாம்புகள் பற்றி அவ்வளவு தவறான தகவல்களை சமூகம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. போதாத குறைக்கு நம்மகிட்ட நடக்கூடிய சீரியல்ஸு, சினிமாக்கள், நாகமோகினி ஞாபகம் வச்சுட்டு வந்து பழிவாங்கும். வரலாற்றுக்கும் விஞ்ஞானத்துக்கும் வெளியில் இருக்கிற விஷயங்கள் இதை நம்ம கொஞ்சம் கூட இது தராமல் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்து கடிக்குண்டா, உன்னை கடிக்க முடியலன்னு உன்னுடைய சந்ததி நேர கடிக்கும். வெள்ளிக்கிழமையான அது பாம்புக்கு பால் உணவு கிடையாது. அதுக்கு தண்ணி கொடுக்காமல் ஸ்கூனில் அடைச்சி வச்சுருந்தீங்க, கொஞ்சம் கிண்ணத்தில் பால் வச்சிங்கன்னா தண்ணின்னு நினச்சி அது கொடுக்குது. பாம்புக்கு முட்டை உணவு, தவளை உணவு, 4 வகையான பாம்புகள் தான் இந்தியாவில் விஷப்பாம்புகள். மிச்சமெல்லாம் நம் பல்லி மாதிரி, பாய்ச்ச மாதிரி, ஓணான் மாதிரி, தெண்டல் என்கிற, உடக்கா என்கிற, உடக்காயி என்கிற, ஓணான் என்கிற, ஓதி என்கிற ஒரு சாதாரணமான பிராணி. அதுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு உரிமை இல்லையா? ஒரு மகா மேதை சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனையும் பாம்பையும் பார்த்தா அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரனை கொல்லு அப்படின்னார். எனக்கு ஒரு கேள்வி, கொல்லு கொல்லாமல் இருக்காது, அவனுடைய சௌரியம், அவனுடைய சுதந்திரம். ஆனால் இந்த பாவப்பட்ட ஜந்துவை போய் கொல்லப்பட வேண்டிய ஜந்துன்னு தீர்மானிக்கிறீ, அவனுடைய மேதாவித்தனத்தின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஏழை ஜீவன் அது. என் வீட்டுக்குள்ளே வருது, ஏதோ போகுது, என்னை கடிக்கிறதுக்காக வருது, நான் அதுக்கு பிரேயா, உணவா? கருநாகம்னு நம்மள்ட்ட ஒரு நாகம், குறைஞ்சது 20 அடி நீளம். கருநாகத்தை இங்கிலீஷ்காரன் பார்த்துட்டு கிங் கோப்ரா அப்படின்னா, கிங் கோப்ராவா அப்படியே நம்ம தமிழில் கொண்டு வந்து ராஜ நாகம்னு மொழிபெயர்க்கிறோம். கருப்பு நிறமாக இருக்கும், 20 அடி நீளம், இவ்வளோ அடி நீளம். அது எந்திரிச்சு நின்றுதுன்னா பாதி உடம்புல எந்திரிச்சு நிற்கும். இப்போ நான் 5.5 அடி, இதுக்கு மேலே 2.5 அடி 3.5 அடி நிற்கும். இந்த 10 அடி அதனுடைய உயரம், அதனுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சு, இந்த 10 அடி வட்டத்துக்குள்ளே எங்கே யார் இருந்தாலும் போட்டால் போட்டுரும். அது சாதாரணமாக மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்துல காட்டை விட்டு வராது. ரொம்ப கூச்ச சுவாபம் உடைய ஒரு விலங்கு, ஏன்னா கடுமையான விஷமுடைய விலங்கு. மனிதன் அதுக்கு உணவு இல்லை. நாங்கள் கர்நாகம்னு சொல்கிறோம், மலையாளம் வெம்பாலைன்னு சொல்லுது. சமீபத்தில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி, திருமுகூர்னு ஒரு பெருமாள் கோயில், காலமேகம் பிறந்த ஊர்,
அந்த பெருமாள் கழுத்தில் ஒரு ராஜ நாகம், எல்லாரும் இப்படி இப்படி போடுறாங்க, சூடம் கொளுத்துறாங்க, அப்பா சாமி சாமி அப்படிங்கிறாங்க. அது ஏன் அங்கே போய் வருது? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு புரியுது நமக்கு. சம் ஸ்கீமிங், பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு, மக்களை பரவசப்படுத்துறதுக்கு, ஈர்க்கிறதுக்கு. எவங்கிட்டே 1000 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு பாம்பை கொடுப்பா, காலையில் 5 மணிக்கு கொண்டு கொடு, ராத்திரி 10:30 மணிக்கு வந்து வாங்கிட்டு போனால் செஞ்சுட்டு போகிறான். அந்த பாம்பு கடிச்சதுன்னா, உங்களுக்கு சாதாரணமான ஒரு நாகப்பாம்பு கடிச்சதுன்னா, உங்களுடைய லிவிங், உயிர் வாழ்வதனுடைய சாத்தியமான நேரம் எத்தனை? ஒரு நல்ல பாம்பு கடிச்சதுன்னா சர்வைவல் சான்சஸ் வந்து 20 hours, 16 to 20 hours. அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் நல்ல காலத்துக்கு மருத்துவர் இருந்து, உங்கள் நல்ல காலத்துக்கு பாம்பு முறி மருந்து இருந்து, உங்கள் நல்ல காலத்துக்கு இங்கே வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பிழைச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் அந்த ராஜவம்பால் என்கிற கருநாகம் என்கிற பாம்பு கடிச்சதுன்னா உங்களுடைய சர்வைவல் சான்ஸ் ஒன்லி 25 to 30 minutes. இது எனக்கு எப்படி தெரியுது? நான் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்? நான் பாம்பு கடிக்க வைத்தியம் பண்ண போகிறேன்னா இதை நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும்? கடித்தா சாவது ஓம் விதியா? நாளைக்கு வந்து துட்டி கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? எல்லா விஷயங்களும் தேவை கருதி நாம் உடனே என்ன பண்ணுறோம்னா ரூவானா பைசாவில் கன்வெர்ட் பண்ணிடுறோம். பயன் என்பது எப்பவும் நாட் வித் ருபி அனா பை, எவ்வளோ மில்லியன் டாலர்ஸுங்கிற கணக்கு அல்ல பயன் என்பது. இந்த மாதிரியான பயனை வந்து உங்களுக்கு புத்தகங்கள் புத்தகங்கள் தான் தரும். ஊழி காலத்தில், உலகம் அழிஞ்சு போகிற காலத்தில், எல்லாமே அழிஞ்சு போகுது. யாவினும் திறம்பினும் திறம்பா அறம் அப்படின்னு கம்பன் பேசுவான். அது ஊழிக்காலத்தில் அறம் கூட திறம்பாது, மாறிப்போகாது. அந்த ஊழிக்காலத்தில் உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகு உலகை படைத்த நாம் நம்புகிற அல்லது பலர் நம்புகிற சிவன் தன்னுடைய டைம் பாஸுக்கு ஒரு 100-200 CD எடுத்து ஒழிச்சு வைக்கலை, ஒரு திருவாசகம் வச்சுருப்பானான். கதையாக உண்மையாக இல்லை, ஆனால் என்ன சொல்ல வருது? அவனுடைய மீதி காலத்துக்கு ஒரு திருவாசகம் இருந்தால் போதும், இன்ஷா அல்லாஹ் நடக்க வேண்டாம், என்னுடைய வீடு தீப்பிடிச்சு போச்சுன்னா நான் ஒரு 10 புஸ்தகத்தை தான் எடுத்துகிட்டு வெளியில் ஓடுவேன். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும். இது நமக்கு தெரியல. எதுக்கு உனக்கு இவ்வளவு அறிவு, இவ்வளவு புத்தகங்கள், 1000-க்கணக்கான புத்தகங்கள்? காலையில் 6 மணி ஷோவுக்கு 2000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் வரிசையில் நிற்கிறிய. தமிழ் சமூகத்தில் உத்தேசமாக 400 பப்ளிஷர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்தில் புத்தக விற்பனை நடக்கூடிய டேர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 150 கோடி இருந்தால் அதிகம். ஆனால் ஒரு திரைப்படத்தினுடைய டேர்ன் ஓவர் 700 கோடி, 800 கோடி, 900 கோடி, 1000 கோடி. இந்த டேர்ன் ஓவர் யார் தர்றாங்க? யாராவது உங்களுக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுறாங்களா? 6 மணி ஷோக்கு இந்த படத்துக்கு போ, 9 மணி ஷோக்கு இந்த படத்துக்கு போ, 2000 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு யாராவது மிரட்டுறாங்களா? அப்போ உனக்கு எங்கே போச்சுவோம் புத்தி? நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு தேங்காய் தென்னை மரத்துலேருந்து விழுந்தது, அந்த ஒரு நாய் வச்சுட்டு என்ன செய்யும்? சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கும். அது உடைக்க முடியுமா நாயினால்? தேங்காய் பால் பிழிஞ்சு இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட முடியுமா? துவையல் அரைக்க முடியுமா? குழம்புக்கு அரைக்க முடியுமா? பச்சையாக கடிச்சு திங்க முடியுமா? ஆனால் அதை உருட்டிக்கிட்டே இருக்கும். அதுபோல் 1000-க்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை நாய் போல் தமிழன் உருட்டி கொண்டிருக்கிறான். இவனுக்கு எதுக்கு இவ்வளோ புத்தகம்? என்னிடம் புறநானூறுக்கு இருக்கிறது, நான் வந்து சிலப்பதிகாரத்துக்கு சொந்தக்காரன், நான் திருக்குறளுக்கு சொந்தக்காரன், என்னத்துக்கு? இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிற நீ? ரசூல் கம்சத்தோன்னு ஒரு கவிஞன் சொல்லுவான், இந்த பன்றி இருக்கு இல்லையா, அதுக்கு கொட்டைகள் ஆகாரம். எந்த கொட்டையை போட்டாலும் அது ரெண்டாக உடச்சி பார்த்துரும், உடச்சி பார்த்து அதுக்கு சாப்பிட முடியுமான்னு யோசிக்கும். நீங்கள் கொற்கை நன் முத்துக்களை போட்டாலும் அது ரெண்டாக தான் உடச்சி பார்க்கும். அப்படித்தான் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் எங்கோ ஒருதான் ஏதோ ஒரு மூலையில் படிச்சுட்ருக்கான். நான் ஒரு 10 நாள் முன்னாடி பாண்டிச்சேரியிலேருந்து வந்துகிட்ருக்கேன். என்னுடைய ஏர்பேக்கில் 2 பாட்டில் ஓட்கா ஸ்மிர்னாஃப் வாங்கி வச்சுருக்கேன். பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லையில் போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு ஏறுறான். 2 பேர் ஏறுறான். ஒருத்தன் பஸ்ஸுக்கு பின்பாதியில் வர்றான், ஒருத்தன் முன்பாதியில் பார்க்குறான். பேக்கை திறந்து இந்த பாட்டிலாக எடுத்துக்கிட்டுருக்கான். விற்பானா குடிப்பானா திரும்ப வாங்க வாங்கின கடைக்கே கொண்டு கொடுப்பானா எனக்கு தெரியாது. நான் சரி 575x2 போனால் போகுது, எப்படியும் அரெஸ்ட் பண்ண மாட்டானுங்க, என்னுடைய சொந்த அவசியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா, விலைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ராத்திரி 11:30 KPN பஸ்ஸு பர்த்து
நான் எந்திச்சு உட்காடுறேன். அவன் எல்லாரையும் செக் பண்ணிட்டு எங்கிட்ட வர்றான். என்னை எப்படி பார்த்தான், ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போகிறான். அப்போ செக்கிங்க்கு வர ஒரு போலீஸ்காரன் ஆஞ்சிலாடனுடைய முகம் அடையாளம் கண்டு வச்சுருக்கான், என் புஸ்தங்களை வாசிச்சிருக்காங்கிற போது எனக்கு அது ஒரு நோபல் பிரைஸை விட பெரிய பரிசு. அது இந்த வேலையை புத்தகங்கள் செய்யும். அவன் யூனிஃபார்மில் செக் போஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தால் நான் அவனை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. என்னுடைய வாசகனே நான் எப்படி இந்த 300-400 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ளேயே வாசகனை நம்ம கண்டு சொல்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிறாங்க, வாங்குவதில்லை. நாம் வாங்குவதற்கான சூழல்கள் இல்லை, வாங்குவதற்கான உத்வேகம் இல்லை, வாங்குவதற்கான பணம் இல்லைன்னு செய்யாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் சொல்லுகிறது குழந்தைகளுக்கு தயவுசெய்து அறிமுகப்படுத்துங்க. எனக்கு ரெண்டு பேருனுங்க இருக்கானுங்க, ஒருத்தனுக்கு 6 வயசு, ஒருத்தனுக்கு 3.5 வயசு. கல்யாணமே தங்கமூர்த்தி ஐயா தான் மாப்பிள்ளை பார்த்து பண்ணி வச்சார். எங்கிட்ட 10,000 புஸ்தகம் இருக்குது என்னுடைய லைப்ரரியில். எனக்கு மாதம் பென்ஷன் 1,418 ரூபா. அதுக்காக நன்கொடை கேட்டு நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லலை. நான் மாதம் 1,000-1,200 புத்தகம் வாங்குகிறேன், 4 பேப்பர் வாங்குகிறேன், எல்லா மேகசின்ஸும் காசு கொடுத்து வாங்குகிறேன். என் பேரனுங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ஒரு புத்தகத்தினுடைய ஒரு தாளை கூட கழிச்சதில்லை. அது கூடவே கிடக்குது, பண்ணு கிடக்குது. அவன் எடுத்துக்கொண்டு இதை படிதாத்தான்னு கொண்டு வந்து கொடுப்பான். அப்போ நாம் வந்து சின்ன குழந்தைகளை வந்து விலக்கி விலக்கி வச்சு பழக்கிறோம். புஸ்தகம் தொடாத கிழிச்சிருவேன், கிழிச்சா கிழிச்சிட்டு போட்டியா? ஒரு மசால் தோசை 120 ரூபாய்க்கு திங்கிற இல்லை, ஒரு புஸ்தகம் கிழிச்சா கிழிச்சிட்டு போட்டு. இந்த புத்தக கண்காட்சிகள், நான் ஒரு 8-10 புத்தக கண்காட்சிக்கு போயிருப்பேன். நான் திறந்த வழி அரங்குகளில் பேசுவது எனக்கு ஒவ்வாத விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நடிகன் இல்லை, நான் வந்து மேடை சொற்பொழிவாளன் இல்லைன்னு. ஆனாலும் சில தவிர்க்க முடியாத நிர்பந்தங்களை போகிறோம். ஒரு 2 கூட்டத்தில் போனால் கூட்டமே இல்லை, அரங்குகளெல்லாம் காலியாக கிடக்குது. டெல்லி அப்பளமும் மிளகா பஜ்ஜியும் சுட சுட விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கூட்டம். நான் பொது மேடையில் சொன்னேன், எதுக்கு புக் ஸ்டால் வைக்கிறீங்க? எல்லா ஸ்டால்லையும் மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுங்க, டெல்லி அப்பளம் பண்ணி கொடுங்க. தமிழன் எதற்கு தகுதியானவனோ அது அவனுக்கு வழங்கப்படணும். யாரை போய் சொல்லுங்க? எங்கள் வீட்டில் தினமணி எடிட்டர் வைத்தியநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் பரதேசி படத்துக்கு வசனம் எழுதினேன், என்னை பாராட்டுறதுக்காக வந்தார். பாராட்டி முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து கேஷுவலாக கேட்டேன், சார் தமிழ் பத்திரிகைகளினுடைய சர்க்குலேஷன் பெர் டே எவ்வளவு இருக்கும்? தினத்தந்தி, தினமணி, தினமலர், தமிழ் இந்து, தினகரன் எல்லாம் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு 18 லட்சம் இருக்குமா, ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க, ஒரு 25 லட்சம் இருக்கும். அவர் சரி 25 லட்சமே இருக்கட்டும்னு அவருடைய முன்னிலையில் மலையாள மாத்ருபூமியினுடைய கோயம்புத்தூர் எடிட்டர் எனக்கு நண்பர் விஜயகுமார் குன்னிசேரின்னு பேர், அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். குன்னிசேரி, மலையாள பத்திரிகை மாத்ருபூமி, மலையாள மனோரமா, மனோராஜ்யம், கேரள கௌமதி எல்லாமா சேர்த்து உங்கள் சர்க்குலேஷன் எவ்வளவு? உத்தேசமாயிட்டு ஒரு 75 லட்சம் காணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 8 கோடி தமிழன் 25 லட்சம் பேப்பர் படிக்கிறான், 3 கோடி மலையாளி 75 லட்சம் பேப்பர் படிக்கிறான். இப்போ இது எங்கே போய் சொல்லுவீங்க? ஆனால் இங்கே ஒரு திரைப்படம் 1,300 கோடிக்கு வியாபாரம் ஆகுது. முதலமைச்சரையே கத்தி வச்சு குத்துறான். இதை வந்து பார்த்து மெய்மறந்து கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம். புத்தகங்களை பற்றி நமக்கு பொருட்டு இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. எதற்காக இது நமக்கு எழுதப்படுது? பன்றிகளின் முன்னே முத்துக்களை எறியாதீர்னு சொன்னேன் இல்லையா, ரசூல் கம்சதோ. வருத்தமாக தான் இருக்குது, ஆனாலும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கும், வாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். உலகத்தில் எவனோ மூலையில் இருந்து 10 பேர் படிப்பானுங்கண்ணே. எனக்கு US ஒரு ஃபோன் வருது, புறநானூற்றிலிருந்து 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பண் அமைத்து அதை புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு பாட செய்து அதில் 2 பாட்டுக்கு நீங்கள் வந்து முன்னுரை சொல்லுங்கன்னு என கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்குது. 2 பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு வழங்கப்பட்ட 2 பாட்டு, முத்துலிங்கம் 2 பாட்டுக்கு எழுதுகிறார் ரா முத்துலிங்கம், எனக்கு வழங்கப்பட்ட 2 பாட்டு. ஒன்று, யாதும் ஊரே யாவரும் கேளிர், கேளீர் இல்லை கேளிர், தீதும் என்றும் பிறர் தர வாரா. இன்னொரு பாட்டு, கலம் செய்கோவே கலம் செய்கோவே. வன்பரணர்ங்கிற புலவர் பேரில் இந்த கலம் செய்கோவேங்கிற பாடல் இருப்பதாக பிந்திய பதிப்புகள் சொல்லுது. ஆனால் வையாபுரி பிள்ளை தொகுத்த பதிப்பிலும் உவே சாமிநாதையர் தொகுத்த பதிப்பிலும் புறநானூற்றில் இந்த பாடலை பாடியவர் யார் என்று தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டு? கலம்சை கோவேன்னா ஈமத்தாளிகள்,
செத்தவங்களை புதைக்கிறதுக்கு பெரிய தாளிகளை, அரப்பா முகஞ்சாதாரம் கீழடி பற்றியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, பெரிய தாளியில் அண்டா மாதிரி மண்பானை அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க, புதைச்சிருவாங்க மண்ணுக்குள்ளே. முதியோர் தாளின்னு பேர் அதுக்கு. முதியோர் தாளி செய்யக்கூடிய குயவனே, நீ செய்யக்கூடிய செய்ய போகிற தாளியை கொஞ்சம் பெருசாக செய். ஏன், இந்த வண்டி சக்கரத்தில் ஆரக்காலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பல்லி மாதிரி நான் இந்த ஆளோட இத்தனை காலம் ஒட்டியிருக்கேன். வண்டி சக்கரத்தில் ஆரக்காலில் ஒட்டி கொண்டிருக்கிற பல்லி மாதிரி நெடுங்காலம் நான் இவனுடன் வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே நீ செய்ய போகிற முதுமக்கள் தாளியை கொஞ்சம் பெருசாக செய். அஞ்சு வரி பாட்டு புறநானூறு. என்ன தெரிய வருது உங்களுக்கு? இவன் கூட வாழ்ந்திருக்கேன்னு கூட சொல்ல, இவன் கூட பல்லி மாதிரி இருந்திருக்கேன் அப்படிங்கிறா. ரெண்டாவது, அவன் செத்து போனதுக்கப்புறம் நான் வாழ போகிறதில்ல, எனக்கும் சேர்த்து பானையை பெருசாக செய்யணும்னு சொல்கிறான். இது படித்தா தானே தெரியும் நமக்கு. அப்போ அஞ்சு வரிக்குள்ள ஒரு 20 சொற்களுக்குள்ள, 22 சொற்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு பெண் கடத்துகிறான். எனக்கு அந்த பல்லின்னு சொல்கிறதை என்னால் தாங்க முடியல. நான் ஒரு படைப்பாளியாக இருக்கிற காரணத்தினால பல்லி மாதிரி வாழ்ந்திருக்கேங்கிறா. இதை ஒரு ஒரு பக்கத்தில் வெளிநாட்டில் இருக்கிற அறிஞர்கள் இந்த பாடலை வந்து தமிழில் இந்த ரெண்டு பாட்டை சொல்லி நான் அது கொஞ்சம் பொருள் சொல்லணும். இப்படி 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை ரெக்கார்டிங் பண்ணி அது ஒரு ஆல்பமாக கொண்டு வர போகிறாங்க. உலகத்தினுடைய மூத்த மொழி, 10 மொழிகள் ஐடென்டிஃபைனா நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. தொல்காப்பியருடைய காலமே கிமு 500, கிமு 2500, கிமு 5000, கிமு 7000 வரை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மொழி, இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மொழி. சென்னையில் திராவிடக் கழக இயக்க தலைவர் கலந்து கொண்ட ஒரு மேடையில் நான் வந்து என்னை பாதித்த அல்லது என்னை மாற்றிய புத்தகங்கிற தலைப்பில் பேசுகிறேன். கம்பலில் 4 பாட்டு சொன்னேன். உடனே ஒரு கருத்து சட்டை போட்டு ஒரு 200 பேர் எந்திச்சு நின்று கம்பளம் பேசுவா வந்தான்னு கேட்குறாங்க. எனக்கு டிஏடியே ஒன்றும் கொடுக்க வேண்டாங்க, நான் அப்ளிகேஷன் போட்டு இதை பேச வரல, வேணான்னா உட்காந்துறேன், எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிறேன். இல்லை பேசுங்கங்கிறாங்க. நான் கடைசியில் சொன்னேன், அந்த செய்திக்கு நான் வர்றேன். இப்போ திருக்குறள் எத்தனை சொற்களை பயன்படுத்தியிருக்கும்? 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்தபின் போயொருத்தர் வாய் கேட்க நூலல்லதோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றுக்கலாம்னு பாட்டு படிக்கிறோம் இல்லையா. திருக்குறள் 1330 குறள். எவ்வளவு சொற்களை திருக்குறள் பயன்படுத்தியிருக்கும்? 7 சீர், நாள்மலர் காசு பரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஈற்று சீர் உட்பட 1330 × 7 9310 சீர் பயன்படுத்தியிருக்கு, அல்லது 9510 நான் மெமரியிலேருந்து சொல்கிறேன். இதில் பற்றுக பற்றட்டான் பற்றினை பற்று பற்றுக அப்பற்றை விட பற்று விடற்குன்னு ஒரு குறள் இருக்கு இல்லையா, அவர் 6 பற்று சொல்கிறாரு. செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை 5 செல்வம் சொல்கிறாரு. ஒரு சீர் என்பது பல சமயங்களில் ஒரு சொல், பல சமயங்களில் 2 சொல். சரி, இவர் 9510 சில்லற சீர் பயன்படுத்தியிருப்பார்னா உத்தேசமாக ஒரு 12,000 சொல் பயன்படுத்தியிருப்பார். இதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு திருவள்ளுவர் பயன்படுத்தின சொற்கள், இந்த ரெப்படேட்டிவ் சொற்கள் எல்லாம் அவாய்டு பண்ணி பார்த்த பிறகு 4310 சொல் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. 46 எழுத்துக்களை அவர் பயன்படுத்தலை, 246 எழுத்துக்களை. வெறுப்பின் காரணமாக இல்லை, அவருடைய தேவை, அவருடைய தேவைக்கு அவங்கிற எழுத்தை திருவள்ளுவர் பயன்படுத்தலை. 46 எழுத்தை அவனுடைய குடும்பத்தை சார்ந்த எந்த எழுத்தையும் பயன்படுத்தலை அவர். இப்போ இந்த 4310 சொல்லக்கூடிய திருக்குறள் ஷேக்ஸ்பியர் எவ்வளோ சொல்ல பயன்படுத்தியிருப்பார்? டிக்ஷன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், உத்தேசமாக சொல்கிறாங்க, 25,000 சொல் பயன்படுத்தியிருக்கிறார் ஷேக்ஸ்பியர். ஜான் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் வால்யூம் வால்யூமாக எழுதினவர் 35,000 டிக்ஷன் பயன்படுத்தியிருக்காரு. நான் சொல்ல வந்த செய்தி, கம்பனுக்கு வந்தோம்னா உத்தேசமாக பாயிரம் இறைவாழ்த்து எல்லாம் உட்பட 118 படலம், 6 காண்டம், 10368 பாட்டு கம்பனுக்குள்ள. 10368 பாடுகளை தாண்டிய இன்னொரு புத்தகம் தமிழில் இல்லை. வேற்று மொழிகளில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 10368 அவர் எல்லா வகையான விருத்தங்களையும் பயன்படுத்திருக்காரு. திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணியில் என்ன விருத்தங்கள்லாம் பயன்படுத்தினாரோ அதை அத்தனையும் பயன்படுத்துகிறாரு. 5 சீர் இருக்குது, 6 சீர் இருக்குது, 7 சீர் இருக்குது, 8 சீர் இருக்குது, 12 சீர் இருக்குது. ஆவரேஜாக கணக்கு பார்க்குற போது, ஒரு அப்ராக்சிமேஷனாக பார்க்குற போது, அரசியர் ஆசிரியர் விருத்தம்னு வச்சுக்கோம்னா ஒரு பாட்டுக்கு
24 சீர், 10,368, 2,48,000 சீர் பயன்படுத்தியிருக்கார். 2,48,800 சீர்னு சொல்கிற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீர் ரெண்டு சொல்லாக கூட இருக்கும். அப்புறம் பல பாட்டில் வந்து ரெப்படிஷன்ஸ் வருது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதன் உண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மணிவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எத்தனை வண்ணம் பயன்படுத்துகிறேன். இந்த இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ராக்சிமேஷன் படி கம்பன் இந்த மொழியினுடைய சொற்கள் 100,000 சொல் பயன்படுத்தியிருக்கான். நான் அந்த மீட்டிங்கில் கேட்டேன், இதை தான் நம்ம ஐயா இதை உடனடியாக எரிக்கணும்னு சொன்னோம். திராவிட கழக தலைவர் உட்கார்ந்துருக்கிற மீட்டிங்கில் இந்த துணிச்சலை எனக்கு எது தருது? நான் என்ன ஒரு முக்கியமான ஒரு திராவிட இயக்க கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அல்லது இந்நாள் தலைவர் மாவட்ட செயலாளரா, இல்லை ஜாதியில் பெரிய இதுவா அல்லது பெரிய செல்வம் வச்சுருக்கேனா? என்னுடைய தமிழ் தருது எனக்கு, அந்த உரத்தை எனக்கு தருது. மன்னவனும் நீ வளநாடும் உனத உன்னை இறைந்தோ தமிழை ஓதினான்னு கேட்டான்ல, என்ன திமிரில் கேட்குறான் அவன். எனக்கு தமிழ் தெரியும், இதை கையாள தெரியும், இது எனக்கு பெரிய சம்பத்து. நான் ஒன்றும் பெருசாக சொத்து சேர்க்க வச்சல, என் பிள்ளைகளுக்காக நான் 10,000 புஸ்தகம் வச்சுருக்கேன். மாதம் 50 புஸ்தகம் கழிக்கிறேன் நான், எனக்கு வரக்கூடிய புத்தகங்களை படித்த பிறகு கழிக்கிறேன். எனக்கு இதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னொரு முறை இதை வாசிக்க போவதில்லை, எனக்கு இது ரெஃபரன்ஸ் புக் இல்லை. புறநானூற்றில் மாத்திரம் நான் 8 பதிப்பு வச்சுருக்கேன், 8 உரை வச்சுருக்கேன். எனக்கு என்ன தேவை? என்னுடைய தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னுடைய எழுத்துக்கு சிறுகதை எழுதுறதுக்கு நாவல் எழுதுறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒட்டகம்னு ஒரு சொல்லு, ஒட்டகம் நம்ம விலங்கா? அது பாலைவன விலங்கு. தொல்காப்பியம் எந்த விலங்குகளினுடைய விலங்குகளுடைய பிள்ளையை குட்டின்னு சொல்லலாம்ங்கிற போது ஒட்டகத்தை பயன்படுத்துது. சிறுபான்மையினர் ஒரு பாட்டு, கடல் அலைகள் அடித்து கொண்டு கரை ஒதுக்கிய அயல் அகில்மர குப்பை ஒட்டகம் கனை துயில் மடிந்தன அப்படின்னு ஓமை சொல்லுது. ஒட்டகம் வந்து படுத்திருக்கிற மாதிரி இந்த அயில் மரத்தினுடைய குப்பை கடந்ததுன்னு சிறுவானப்படி சொல்லுது. அகநானூறு ஒரு பாறையில் காயப்போட்டிருந்த ததர் வெண் என்பு உண்டு ஒட்டகம் தன்னுடைய கொடிய பசியை ஆற்றிக்கொண்டது அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. இந்த ததர்வெண் என்பு, என்புன்னா என்ன பொருள்? என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்புடையார் எல்லாமுடையார். நாம் படித்தவரை, நாம வெங்கடசாமி நாட்டார் உரை, பெருமலை புலவர் சோமசுந்தர பாரதியார் உரை, அண்ணாமலை திருக்கோயிலூர் மடம் போட்ட உரை, புலியூர் கேசிகன் உரை, எல்லா உரையும் ததர் வெண் என்புனா வெள்ளை நிறமுடைய எலும்பை தின்று ஒட்டகம் பசியாறியதுன்னு ஒரு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஒட்டகம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சாகபட்சணி, புல் பூண்டு தாவரங்களை சாப்பிடுவது. அது எதுக்கு போய் எலும்பு திங்கணும்? புல் பூண்டு அருகி போச்சாங்க, அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குது. என்புங்கிறதுனுடைய முதல் பொருள் எலும்பு, ரெண்டாவது பொருள் தசை. எங்கிட்ட இருக்கிற நிகண்டுகள் எல்லாம் தேடி பார்க்குற போது ரேவணச்சித்தர்னு ஒருத்தர் எழுதின ஒரு நிகண்டில் என்புங்கிற சொல்லுக்கு மூணாவது பொருளாக புல் அப்படின்னு பொருள் எழுதுகிறார். அப்போ இந்த என்புங்கிற சொல் எனக்கு தரக்கூடிய பொருள் வந்து எலும்பும் பொருள் தான், தசையும் பொருள் தான், புல்லும் பொருள் தான். அப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுதா? அக நான் நூற்று பாடலில் காய்ந்த புல்லை தின்று ஒட்டகம் பசியாரி, வைக்கோல தின்னு பசியாரி இருக்குது, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய சொல் வளம் சொல்லுங்கிற காடு பற்றி, காட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா திரும்பி வரக்கு வழி தெரிய மாட்டேங்குது, ஐ கெட் ஸ்டக்டு. திரும்பி வர்றதுக்கு மயக்குகிற மாதிரி அந்த காடு என்னை ஆக்கிரமித்து கொள்கிறது. சமீபத்தில் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அனுமான் ஜெயந்தி வந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏகப்பட்ட அனுமார் படங்கள், வெண்ணெய் முழுக்கில் அனுமார், செந்தூர முழுக்கில் அனுமார், அந்த மலை போட்டவர் இந்த மலை போட்டவர் இப்படி நிற்கிறார் இப்படி நிற்கிறார், குள்ளமாக நிற்கிறாரு, விஸ்வரூபத்தில் நிற்கிறார், வந்துக்கிட்டே இருக்க. நான் வந்து ஒரு கம்பனுடைய வரியை வந்து என்னுடைய பதிவில் போட்டேன். காற்றின் வேந்தர்க்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். ராமலட்சுமணருக்கு அனுமன் தன்னை விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வரி. உடனே எனக்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கால், நாமம் என்பது வட சொல் அல்லவா, நீ இருந்துட்டு போட்டையா, உனக்கு என்ன பிரச்சனை?
அருளி ஐயா 20,000 சொல்லு சொல்கிறாரு மொழிக்கு உள்ள கிடக்குதுன்னு, நாமம்னு ஒரு சொல் இருந்தா என்ன, ஆனாலும் அப்படி விடக்கூடாதுன்னு தேடி போய் பார்த்தா சங்க இலக்கியத்தில் நாமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அச்சம்ங்கிற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம நீர், அச்சம் தருகிற பெருவெள்ளம், நாம கடல். திருவள்ளுவரே ரெண்டு இடத்துல நாமம் பயன்படுத்துகிறாரு. நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னு குறளில் நாமம்ங்கிறத நேம்ங்கிற அர்த்தத்தில், பேருங்கிற அர்த்தத்தில் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாரு. இன்னொரு இடத்துல நாம நீருங்கிற போது அச்சம் தருகிற நீர்னு பயன்படுத்துகிறாரு. அருளி ஐயா தெளிவாக சொல்கிறாரு, நாமம் வட சொல், நாவ் மராட்டி, துஜி நாவுக்காய் உன் பேர் என்ன, ஃப்ரெஞ்சுக்கு போனீங்கன்னா நோம் என்ஓஎம், நாம் நாமம் நேம். இது என் மொழிக்குள்ளே வந்து சேர்ந்து 2300 வருஷம் ஆயாச்சு இந்த நாமம்ங்கிற சொல். அப்போ திருக்குறளை நம்ம திருத்துறதா, நாமம்ங்கிற சொல்ல எடுத்துகிட்டு பேர்னு மாற்றிடுவோமா? நாகம்னு ஒரு சொல் இருக்குது. கம்பன் வந்து நாகமும் நாகமும் நான நடந்தான், ராமன் நடக்கிறத சொல்கிறான். நாகமும் நாகமும் நான நடந்தான்னா பாம்பும் பாம்பும் வெட்கம்படும்படியாக நடந்து போனான்னு சொல்லுவோமா? ஒரு இடத்துல நாகம்ங்கிறதுக்கு மலைன்னு பேர், இன்னொரு பொருள் நாகம் என்பதற்கு யானைன்னு பொருள். ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும், திருக்குறள். கடல் மாதிரி சத்தம் போட்டாலும் என்னங்க, எலி கூட்டம், ஒரு நாகம் எந்திச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடும். அந்த இடத்துல நாகம் பயன்படுத்துகிறாரு. இது எந்த மொழி சொல்லாக இருந்தால் எனக்கு என்ன, தொல்காப்பியன் வந்து தெள்ள தெளிவாக இலக்கணம் சொல்கிறாரு. வட எழுத்து ஒரி, வட எழுத்துக்களை தவிர்த்துரு. தமிழ் இலக்கணத்தின்படி தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு இலக்கணம் சொல்கிறாரு. சத்தம் சத்தம்னு வருது, லக்ஷ்மிங்கிறது இலக்குமின்னு வருது. இது எனக்கு தொல்காப்பியன் பெர்மிஷன் தந்த பிறகு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் யாருக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து மனு கொடுத்து காத்து நிற்கணும்? திருக்குறளை திருத்தக்கூடிய துணிச்சல் சங்க இலக்கியங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எத்தனையோ ஆண்டுகள் காலமாக இப்படித்தான் மொழி வளர முடியும். அவன் சென்றிடுவீர் எட்டு திக்கும்னு சொல்லக்கூடிய தத்துவமே அதுதானே. ஸோ இந்த மொழிக்குள்ளே இன்றைக்கி 20,000 சொல் கிடக்குது. ஸோ இப்படி வந்து இதுக்குள்ளே கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஒரு சொல்லை தேடிப்போனால் 1000 சொற்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது, பல தகவல்கள் வந்து நிற்கிது. திருக்குறள் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் பழம்ங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாரு. அந்த பழம்ங்கிற சொல்லை எதை குறிக்க பயன்படுத்துகிறாருனா, முள்ளை குறிக்க பயன்படுத்துகிறாரு. மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம். கனி பயன்படுத்துகிறாரு, பழம்னு முள்ளத்தான் சொல்கிறாரு. அந்த நெறிஞ்சியை பற்றி சங்க இலக்கியம் சொல்லுது. நமக்கு வந்து தாமரை அல்லது சூரியகாந்தி மலர் சூரியனை நோக்கி முகத்தை காட்டி நிற்கும்னு படிச்சிருக்கோம். நெறிஞ்சிக்கு அந்த தன்மை இருக்குதுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. நெறிஞ்சி மலர் ரோட்டோரத்தில் வளர்ந்து கிடக்குது முள்ளு செடி, பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு அந்த பூவுடைய மலர் இருக்கும். அதை மூக்குத்தி பூங்கிற அளவுக்கு நம்ம சுருக்கிட்டோம். நெறிஞ்சி பற்றி சங்க இலக்கியத்தில் 5-6 பாட்டு கிடக்குது. அனிச்சம் பற்றி திருக்குறளில் 4 பாட்டு கிடக்குது. கோவையில் செம்மொழி மாநாடு நடந்தபோது தினமணியில் ஸ்பெஷல் இஷ்யூவில் கபிலர் குறிஞ்சி பாட்டில் பாடின 99 மலர்களுடைய படம் போட்டு அதுக்குள்ளே பேர் எழுதியிருக்கிறாங்க. நான் பாட்டனி ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. நானே எனக்கே தெரியும் அதில் 12 பூ படம் தப்பாக போட்டிருக்கான் அப்படின்ட்டு. அனிச்சம்ங்கிற பூ படம் தப்பாக போட்டிருக்கான். அனிச்சமும் அன்னத்தின் தூயும்னு சொல்கிற போதே அது ஒரு நீர்த்தாவரம்னு பொருளாகுது. அப்படி சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க, இது ஒரு நீர்த்தாவரம் ஐயா. காம்பு களையாமல் அனிச்ச மலரை சூடுனா அவருடைய இடுப்புக்கு இடைஞ்சல் வந்துருச்சுன்னு திருவள்ளுவர் பாடுறான். மோப்ப குழையும் அப்படிங்கிறோம், அப்போ வாசனையுடைய மலராக இருக்கணும் மோப்ப குழையும். அப்போ இதுக்குள்ளே போய் அந்த 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 அனிச்ச மலர் வந்து தமிழ் திருநாட்டிலிருந்து காணாமல் போயிட்டுதா என்ன, இந்த பல விலங்குகள் அழிஞ்சு போன மாதிரி இந்த ஒரு தாவரம் அழிஞ்சு போச்சா? நமக்கு தெரியல. ஏன் தெரியல? தொடர்ச்சி அறந்து போச்சு. இந்த தொடர்ச்சியை நம்ம ஃபாலோ பண்ணலை, மூதாதையர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணலை, புத்தகங்களை ஃபாலோ பண்ணலை. இப்படி பல சமாச்சாரங்கள், நாளைக்கு கத்திரிக்காயை பார்த்து உங்கள் பேரை வந்து முள்ளங்கின்னு சொல்லுவான் ஐயா, இஸ் இட் ஓகே ஃபார் அஸ்? அவனுக்கு நம்ம சொல்லித்தரல, அவன் என்னத்தை திங்கிறான்னு சொல்லித்தரல. நான் வழக்கமாக 30 வருஷமாக கோயம்புத்தூரில் ஒரு கடையில் மீன் வாங்குகிறேன்.
எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே மீன் சாப்பிட்றேன். எங்களுக்கு வந்து கோயிலில் கொண்டு போய் முதல்ல அன்னம் கொடுத்தாலும் அடுத்த நாள் மீன் துண்டை வாயில் வச்சுருவாங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆய்வு நூல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கிற கடல் மீன்களுடைய எண்ணங்களை சொல்லுது. எத்தனை மீன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 964 மீன் சொல்கிறான். இதில் 4 மீன் உண்ண தகுதியற்றதுங்கிறான். அப்போ வங்காள விரிகுடாவில் எவ்வளோ இருக்கும், பாண்டிச்சேரியில் எவ்வளோ இருக்கும், ராமேஸ்வரத்தில் எவ்வளோ இருக்கும், உங்கள் கடற்கரையில் எவ்வளோ இருக்கும், எல்லாம் எல்லா மீனுக்கும் பேர் இருக்குது. எல்லா மீனும் எப்படி சமைக்கணும்னு இருக்குது, அது வேறு கதை. நான் போய் மீன் வாங்க நிற்பேன். ஒருத்தன் வருவான் ஜீன்ஸு, ஸ்கூலிங் கிளாஸு, டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு, நெய் மீன் 1/2 கிலோ கொடுங்கம்பான். எனக்கு நெய் மீன்னா தெரியும், பாறை மீன்னா தெரியும், எல்லா மீனுடைய பேரும் தெரியும். நான் உண்ணுகிற மீனுடைய பேர் தெரிஞ்சு தான் நான் வாங்குவேன். அவன் கிளியர் கட்டாக இருந்து பாறையோ அல்லது சிங்காடாவோ அல்லது இன்னொரு மீனோ எடுத்து 1/2 கிலோ நறுக்கி கொடுப்பான். அதுவும் கெட்ட மீன் இல்லை, நல்ல மீன் தான், முள்ளில்லாத மீன் தான், சுவையான மீன் தான். ஆனால் நெய் மீன் 900 ரூபா கிலோ, இந்த மீன் 340 ரூபா கிலோ. ஒரு மீனுடைய பேர் பேரை கூட தெரியாமல் இது என்ன திங்கிறோன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? ஸோ இது இந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும். இதை வந்து இப்போ நம்ம நான் வந்து இப்போ ரிட்டையர்டு பர்சன்ஸுக்கு பேசி என்ன பிரயோஜனம்? குழந்தைகளை நினச்சி கவலைப்பட வேண்டியிருக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்காக. இப்போ என் 3 வயசு பேரனுக்கு 20 மரம் ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அதனுடைய பேர் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா நைட் டியூட்டியில் போகிறாரு, அவர் ஆர்த்தோ டாக்டராக இருக்கார், அம்மா அனஸ்தீசியாலஜிஸ்ட்டு, அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. நான் ஒரு 6 மணிக்கு 2 பயல்களையும் கையில் பிடிச்சிட்டு காட்டோரமாக போகிறபோது மயில் சொல்லிக் கொடுப்பேன், தெண்டல் சொல்லிக் கொடுப்பேன், இதாண்டா புங்க மரம்னு சொல்லுவேன். புங்க மரத்தை பற்றி சங்க இலக்கியம் பேசுது. புங்க மரத்தினுடைய பூக்கள் உதிர்ந்து கிடக்கிற போது அரிசி பொறி மாதிரி கிடக்கும்னு சொல்கிறான். ஏன் நெல் பொறி இல்லை? நெல் பொறியை கண்மண் கொண்டு வந்து பாருங்கள், அரிசி பொறியை கண்மண் கொண்டு வந்து பாருங்க, அரிசி பொறியில் ஒரு சின்ன ஓரங்கள் தீஞ்சு போய் கொஞ்சம் செம்பட்டை பாஞ்சிருக்கும். அதுக்காக புங்க மலர் வந்து காம்போட உதிரும். இந்த அறிவு வேண்டாமா எனக்கு? புங்க மலர் எப்படி உரியும், வேப்பம்பு எப்படி உதிரும், வாகை எப்படி உதிரும், அரிசி பொறிக்கு அவன் முட்டாத்தனமாக ஓமை சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு வந்து இதை சொல்லித்தரணும், இது இப்படி தாண்டா இருக்கும், அது காம்போட சேர்ந்து விழுந்திருக்கு. ஒரு வேப்பம்பழத்தை பறித்து அதை பிதுக்கி சுவைச்சு பாருடா, கொஞ்சம் இனிக்குது தாத்தா, கொஞ்சம் கசக்குது தாத்தா, துப்பிடுடா. வேப்பங்காயை பறித்து அந்த காம்பில் பால் இருக்கும், இதை கொஞ்சம் சுவைச்சு பாரு, ரொம்ப கசப்பாக இருக்குன்னு வாந்தி கூட பண்ணியிருக்கான் என்னுடைய ஒரு பேரன். இது ஒரு விதமான வன்முறையான பயிற்சியோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆயுஸில் அவன் வேப்ப மரத்தை மறக்க மாட்டான். இதை ஏன் நம்முடைய பேரர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய தவறுகிறோம்? எல்லாமே கோச்சிங் கிளாஸஸா? நீட்டுக்கு எழுதுகிற சமாச்சாரமாக இது? உன்னுடைய பாரம்பரியமே இல்லையே இது. இது உங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கிற காலுக்கு கீழே கோடி கோடியான லட்சக்கணக்கான சொற்கள் பானபானையாக கிடக்குது, பெரிய ட்ரெஷர் கிடக்குது. நான் ஒரு 1200 சொற்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இஃப் யூ நோ 1200 வேர்ட்ஸ், யூ ஆர் சப்போஸ் டு நோ எனி லாங்குவேஜ். அவன், அது, இவன், இது, பெண், ஆண், காளை, எருமை, இந்த 1200 சொற்களில் ஐ ஆம் ஹாப்பி. 10 லட்சம் சொல் உள்ள ஒரு மொழியில் 1200 சொல்லை மாத்திரத்தை வச்சுட்டு நான் இதுக்குள்ளே கவிதை எழுதுவேன், நான் நாவல் எழுதுவேன், உலகத்தமிழ் ஆராய்ச்சிகள் பண்ணுவேன். வெக்கமாக இருக்குங்க. நன்றி.